புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 50-93 பக்கம் 105 தலைப்பு பரிசுத்த ஆவியினுடைய மறுரூபப்படுத்தும் தாக்கம். கர்த்தருடைய இந்த ஆவியானது நமக்கு என்ன கொண்டு வந்தது என்பதை அப்போஸ்தலர் நமக்கு தெரிவிக்கின்றார். அது ஒரு வல்லமையின் பலத்தின் ஆவியாய் இருக்கின்றது. ஆவியின்படி நடக்க விரும்பி கர்த்தருடைய அன்பை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாடுகின்றவர்கள் அனைவரையும் அவர் கைவிடாமல் அவர்களை தீமையினின்று விடுவிப்பார். இவர் இந்த வல்லமையின் ஆவியிடம் இருந்து வரும் தைரியத்தின் ஆவியினை அல்லது மனதின் மீதான ஒரு தாக்கத்தினை பெற்றுக்கொள்கின்றனர். இது இவர்கள் மற்றபடி செய்ய முடிகிறதை காட்டிலும் அதிகமாய் செய்யத்தக்கதாக அத்தகையதொரு சக்தியை இவர்களுக்கு கொடுக்கின்றதாய் இருக்கிறது. இது இவர்களையே ஆச்சரியத்திற்குள்ளாக்குகின்றது. பிதாவினுடைய தயவுள்ள சித்தத்தை விரும்பவும் செய்யவும் தக்கதாக தேவ சமாதானத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். பிலிப்பியர் 2:13. சத்தியத்தினை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் தாங்கள் அதன் ஆவியை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு இருந்த நிலைமையிலிருந்து மிகவும் வேறுபட்டவர்களாகுகின்றனர். இவர்களுடைய மாற்றத்தினை அயலகத்தாரும் நண்பர்களும் உணர்ந்து கொள்ளுவார்கள். மனைவியானவள் சத்திய அறிவிற்குள்ளாக வருகையில் சரியான விஷயங்கள் அனைத்திலும் அவள் எவ்வளவு அதிகமான உறுதியினை கொண்டிருக்கின்றாள் என்பதை காண்கையில் கணவன் பெரும்பாலும் ஆச்சரியம் அடைகின்றான். இந்த உறுதி என்பது கர்வத்தினுடைய ஆவியாயிராமல் மாறாக தேவன் நன்மைக்கேதுவாய் அனைத்தையும் செய்து முடிக்க விருப்பமும் வல்லமையும் உள்ளவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையின் ஆவியாய் இருக்கின்றது. இது கணவன் விஷயத்திலும் பொருந்தும். அநேகம் மனைவிகள் சத்தியமானது எவ்வளவாய் தங்கள் கணவன்மார்களை பலப்படுத்தியுள்ளது என்று கண்டுள்ளனர். இந்த மாற்றமானது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று கொடுத்துள்ள வல்லமையின் ஆவியினால் ஆகும். எந்த அளவுக்கு இந்த ஆவியினை பெற்றிருக்கின்றோமோ அவ்வளவாய் இந்த வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுவோம். உண்மைதான், சிலர் இயல்பாகவே வலுவானவர்களாய் இருக்கின்றனர். மேலும் சத்தியமும் இவர்களை பலமுள்ளவர்களாக்குகின்றது. இயல்பாகவே பலவீனர்களாய் இருப்பவர்கள் இவர்களுடைய நண்பர்களும் வயலகத்தாரும் ஆச்சரியத்திற்குள்ளாகும் வகையில் மிக அதிகமாய் பலமுள்ளவர்களாக காணப்படுகின்றனர். ஆமே.